Next chapter 9, correlation and regression analysis. Correlation, okay, the word is split pannunga. Correlation, relation means having two members, rendu member irundha relation pathiye pesa mudiyum, okay va. Appo co-partner, nama oda co-partner yaar appdin ketta rendu per, adhaavad oruthar mattum vechittu partner solla mudiyadhu, two members minimum, two members irukkanum. Appo the relation between டூ வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிளுக்கு இருக்கிற ரிலேஷனை தான் கார்லேஷன், ஒட்டுறவு அது அல்லது தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்டு ரெக்ரெஷன், ரெக்ரெஷன் மீன்ஸ் தொடர்பு போக்கு இல்லாட்டி பின்னடைவு, ஓகேவா. அது நம்ம செகண்ட் எக்ஸசைஸில் பார்ப்போம். நவ் வி சீ த கார்லேஷன், வாட் இஸ் மீன் பை கார்லேஷன். ஓகே, இன் பிஃபோர் எக்ஸசைஸ் வி ஸ்டடீடு ஒன்லி ஒன் வேரியபிள், எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளை மட்டும் டிபெண்ட் பண்ணி எனக்கு ஃபைன் பண்ணோம் மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன் டிவியேஷன், இதெல்லாமே எக்ஸை டிபெண்ட் பண்ணி மட்டும் ஃபைன் பண்ணோம். இந்த ப்ரீவியஸ் சாப்டர் வி ஹவ் ஸ்டடிடு த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒன்லி ஒன் வேரியபிள், எக்ஸ் வேரியபிள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள், மார்க்ஸ், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் கொடுக்கலாம், இல்லாட்டி பீப்புள்ஸோட வெயிட் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி அவங்களோட ஹைட்ஸ், ரெயின்ஃபால்ஸ், எவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கலாம், ப்ரைஸஸ், ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் இப்படி இருக்குது, அண்டு ஏஜ், சம் பீப்புளோட ஏஜஸ் அப்படின்னு சொல்லி தே கிவன் ஒன்லி ஒன் வேரியபிள் எக்ஸ். எக்ஸ் வேரியபிளை மட்டும் கொடுத்துருந்தாங்க இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், மெசர் ஆஃப் டிஸ்பர்சன் இல்லாட்டி சென்ட்ரல் டெண்டன்சி, இது எல்லாமே தே கிவன் ஒன்லி ஒன் வேரியபிள். பட் கோரிலேஷன், கார்லேஷன் மீன்ஸ், கார்லேஷன் மீன்ஸ் வி ஹாவ் கம்பேரிஷன் ஆஃப் டூ வேரியபிள், ரெண்டு வேரியபிள் இருந்தால் தட் இஸ் கால்டு கார்லேஷன். ஸோ சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக படிச்சிருப்போம். இங்கே கம்பேரிஷன் ஆஃப் டூ வேரியபிள், ரெண்டு வேரியபிளுக்கு இருக்கிற ரிலேஷனை பற்றி படிக்கிறது தான் கார்லேஷன். திஸ் டைப் ஆஃப் அனாலிசிஸ் இஸ் கால்டு அன் variant univariant analysis. Sometimes we have be interested to find there is a relationship between two variables. Appo enna, for example the price of commodity, price and commodity quantity and its sale, height of the father and height of சன், சன்னோட ஹைட் அண்ட் ஃபாதரோட ஹைட், இதெல்லாம் கம்பேர் பண்ணுற மாதிரி நமக்கு ரிலேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் கார்லேஷன். Meaning of correlation. The term correlation refer to the degree of relationship between two or more variables. Two variables தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. Two or more variables. Relation between two or more variables is called correlation. Relation அப்படின்னாலே ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற தொடர்பு என்ன. ஸோ correlation அப்படின்னா the relationship between two or more variables. ரெண்டு வேரியபிள் இருக்கலாம், அதர்வைஸ் மோர் வேரியபிள்ஸ் இருக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒன்லி வி ஹவ் எக்ஸ் வேரியபிள், எக்ஸ் வேரியபிளை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் எல்லா ஆன்சர்ஸும் ஃபைன் பண்ணியிருப்போம். பட் இங்கே எக்ஸ் அண்டு ஒய் ரெண்டு வேரியபிள் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் ஃபைன் பண்ணுறது, தட் இஸ் கால்டு correlation. இஃப் த சேஞ்ச் ஆஃப் ஒன் வேரியபிள் எஃபெக்ட் ஏ சேஞ்ச் இன் த அதர் வேரியபிள், ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகும்போது இன்னொரு வேரியபிளும் சேஞ்ச் ஆகலாம். அந்த வேரியபிள்ஸ் ஆர் செட் டு பி correlated. ஒரு ப்ரைஸ் அண்டு குவான்டிட்டி, இப்போ ஒரு பெண்ணோட விலை 10 ரூபீஸ், ரெண்டு பெண் வாங்கினா 20 ரூபீஸ், த்ரீ பெண் வாங்கினா 30 ரூபீஸ். அப்போ குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக ப்ரைஸ் என்னாகிட்டே இருக்குது, நம்மளோட டோட்டல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆக இன்னொன்றும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒன் இஸ் டிபெண்டிங் டு அதர், ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூவை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு correlated. டைப் ஆஃப் correlation, என்னென்ன டைப் ஆஃப் correlation இருக்குது அப்படின்னா, correlation இஸ் கிளாஸிஃபைடு இன்டு மெனி டைப்ஸ், பட் த இம்பார்ட்டன்ஸ் ஆர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் correlation. ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் correlation டிபெண்ட்ஸ் அப்பான் த டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி வேரியபிள், டைரக்ஷன்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வேரியபிள். ஓகே, பாசிட்டிவ் correlation என்னென்னு பார்த்துங்க, இஃப் டூ வேரியபிள்ஸ் டென் டு மூவ் டுகெதர் வித் த சேம் டைரக்ஷன், ரெண்டுமே ஒரே டைரக்ஷன், அப்போ ஒரே ரோட்டில் போகுதா அப்படின்னலாம் மீனிங் கிடையாது. ரெண்டுமே ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகணும், ஒன்று டிக்ரீஸ் ஆனால் இன்னொன்று என்ன ஆகணும், டிக்ரீஸ் ஆகணும், தட் இஸ் கால்டு டைரக்ஷன். சரிங்களா, டைரக்ஷன்னா ஒரே திசையில் போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஒன்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேல்யூ என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். அப்பாவோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பையனோட ஹைட்டும் என்ன ஆகுதுன்னு அர்த்தம், இன்க்ரீஸ். போத் ஆஃப் தெம் சேம் டைரக்ஷன். இஃப் டூ வேரியபிள்ஸ் டென்ஸ் டு மூவ் டுகெதர் இன் த சேம் டைரக்ஷன், தட் இஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் ஒன் வேரியபிள் இஸ் அக்கம்பனைடு பை இன்க்ரீஸ் ஆஃப் தி வேல்யூ ஆஃப் த அதர் வேரியபிள். ஒன்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேல்யூ வேரியபிளோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஆர் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் ஒன் வேரியபிள் இஸ் அக்கம்பைன்டு பை அ டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் தி அதர் வேரியபிள். ஒரு வேரியபிள் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேல்யூ என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தென் த கார்லேஷன் இஸ் கால்டு பாசிட்டிவ் ஆர் டைரக்ட் கார்லேஷன், திஸ் இஸ் கால்டு பாசிட்டிவ். ஒரு வேரியபிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகணும், ஒன்னோட டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகணும், சேம் டைரக்ஷன் மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு
பாசிட்டிவ் ஆர் டைரக்ட் கார்லேஷன். எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள், த ஹைட் அண்ட் வெயிட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு பையனோட ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவனோட வெயிட்டும் என்னாகும்னு அர்த்தம், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ப்ரைஸ் அண்டு சப்ளை. உங்களுக்கு சப்ளை நீங்கள் அதிகமாக வேணும்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் என்னாகும், அதிகமாகும். இப்போ மார்க்கெட்டில் வந்து, மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க, ஒரு வெஜிடபிள் வாங்கினீங்கன்னா 10 ருபீஸ் அவன் முடிஞ்சிடும். இன்னும் 2-3 வெஜிடபிள்ஸ் நம்ம வாங்குவாங்க, நிறையா சப்ளை வாங்குவாங்க, அதோடய ப்ரைஸ் என்னாகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ரெயின்ஃபால் அண்டு ஈல்ட் ஆஃப் க்ராப்ஸ். மழை நல்லா பெஞ்சுதுன்னா விவசாயம் நல்லா நடக்குமா, ஸோ ஈல்ட் ஆஃப் க்ராப்ஸ் விளைச்சலும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. த இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர், நமக்கு இன்கம் கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா நம்ம கொஞ்சம் செலவு பண்ணுறது என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் கார்லேஷன். ஒன்னோட வேல்யூ அதிகமாகச்சுன்னா இன்னொன்று வேல்யூ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் இஸ் நெகட்டிவ் கார்லேஷன். அப்போ என்ன மீன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். இஃப் டூ வேரியபிள்ஸ் டென்ஸ் டு மூவ் டுகெதர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேல்யூ என்னாகும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்டு நெகட்டிவ் கார்லேஷன். ஸோ தட் அண்ட் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் ஒன் வேரியபிள் இஸ் அக்கம்பனைடு பை எ டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் த அதர் வேரியபிள், தென் த கார்லேஷன் இஸ் கால்டு நெகட்டிவ் ஆர் இன்வர்ஸ் கார்லேஷன். நம்ம லோயர் கிளாஸில் டைரக்ட் வேரியேஷன் இன்டைரக்ட் வேரியேஷன் பிரச்சனை பண்ணியாகவும் இருக்கா, சேம் அதே மெத்தட் தான் இங்கே. சரிங்களா, ஒன்னோட ஒரு வேல்யூ, ஒரு வேரியபிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வேரியபிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு நெகட்டிவ் கார்லேஷன். எக்ஸாம்பிள்ஸ், ப்ரைஸ் அண்டு டிமாண்டு. ஸோ ப்ரைஸ் அதிகமாகச்சுன்னா அதுக்கான டிமாண்டு கம்மியாயிரும். அதாவது இப்போ வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலத்தில் வந்து ரொம்ப ஹை ரேட்டில் விற்பாங்க. அப்போ 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வெங்காயம் விற்கும்போது நம்ம அதை தேடி என்ன பண்ண மாட்டோம், ஆல்டர்னேட்டிவாக வெங்காயம் யூஸ் பண்ணாமல் வேறு ஏதாவது யூஸ் பண்ணி பார்ப்போம், நமக்கு அதோட தேவை என்ன ஆயிரும், கம்மியாயிரும். ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா டிமாண்டு கம்மியாயிரும். ரீபேமெண்ட் ஆஃப் பீரியட் ஆஃப் இஎம்ஐ. இப்போ இஎம்ஐ நம்ம மந்த்லி மந்த்லி அமௌண்ட் கட்டும்போது கட்டும்போது நமக்கு என்னாகும், இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்ந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட கட்ட நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் என்னாகிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். ஈல்ட் ஆஃப் காப்ஸ் அண்டு ப்ரைஸ். நிறைய விளைச்சல் வந்துச்சு அப்படின்னா அதோடய ப்ரைஸ் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். சரிங்களா, விளைச்சல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதோடய ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நிறையா இருக்குது. இப்போ ஜியோ வந்து முதல்ல எப்படி இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அது ஃப்ரீயாக விட்டுகிட்டே இருந்தாங்களா, அப்போது விளைச்சல் அதிகமாச்சு அப்படின்னா அதோடய ப்ரைஸ் கம்மியாக இருப்போம். தக்காளியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஈல்டிங், அதாவது நமக்கு சப்ளை வந்து நிறையா இருக்குது அப்படின்னா அதோடய ப்ரைஸ் அதே சேல், ஏன்னா அதை ஸ்டாக் பண்ணியெல்லாம் விற்க முடியாது, அப்போ கம்மியான ரேட்டுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ ப்ரைஸ் என்ன ஆயிரும், நிறைய விளைச்சல் இருந்தால் அதோடய ப்ரைஸ் கம்மியாயிரும். தட் இஸ் கால்டு நெகட்டிவ் கார்லேஷன். ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். நோ கார்லேஷன், வாட் இஸ் மீன் பை நோ கார்லேஷன், ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூவை அது இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது. டூ வேரியபிள்ஸ் ஆர் செட் டு பி அன்கார்லேட்டட் இஃப் த சேஞ்ச் இன் ஒன் வேல்யூ ஆஃப் த வேரியபிள் ஹேஸ் நோ கனெக்ஷன். ஒன்னோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸும் ஆகாது டிக்ரீஸும் ஆகாது, அதை பற்றி அதுக்கு டிபெண்ட் பண்ணியே இருக்காது வித் த சேஞ்ச் இன் த வேல்யூ ஆஃப் தி அதர் வேரியபிள். சார் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, வி ஷுட் எக்ஸப்ட் ஜீரோ கார்லேஷன் பிட்வீன் ஹைட் ஆஃப் எ பர்சன் அண்ட் த கலர் ஆஃப் ஹிஸ் ஹேர். ஒரு மேனோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அவனோட ஹேரோட கலர் சேஞ்ச் ஆகுமானா, சேஞ்ச் ஆகாது. ஏன்னா ஹேரோட கலரும் அவனோட ஹைட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், பட் அவனோட ஹேரோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வெயிட் ஆஃப் அ பர்சன் அண்டு த கலர் ஆஃப் ஹிஸ் ஹேர். ஒரு மேன் நல்லா வெயிட் ஆகிறான், நல்லா குண்டாகிறான் அப்படின்னா அவனோட ஹேரும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்னோட வேல்யூ இன்னொரு வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்காது, தட் மீன்ஸ் சேஞ்சஸ் வராது. ஒன்று சேஞ்ச் ஆனால் இன்னொரு வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்தால் தட் இஸ் கால்டு நோ கார்லேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிள் கார்லேஷன். வாட் இஸ் சிம்பிள் கார்லேஷன், த கார்லேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ், ரெண்டு வேரியபிளுக்கு மட்டும் இடையில கார்லேஷன் ஃபைன் பண்ணால் தட் இஸ் கால்டு சிம்பிள் கார்லேஷன். எக்ஸ்ஒய் மட்டும் நான் எடுத்துக்கிட்டால் தட் இஸ் கால்டு சிம்பிள் கார்லேஷன். த கார்லேஷன் இன் த கேஸ் மோர் தேன் டூ வேரியபிள் இஸ் கால்டு மல்டிபிள் கார்லேஷன். எக்ஸ்ஒய் இசட் இல்லாட்டி ABCDEFGH நிறைய வேரியபிள்ஸ் நான் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா தட் இஸ் கால்டு மல்டிபிள் கார்லேஷன். த ஃபாலோயிங் ஆர் த மேத்தமெட்டிக்கல் மெத்தட் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், ஸ்கேட்டர் டயக்ராம். செகண்ட் ஒன் இஸ் கார்பியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன்.